இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா நான் எபிதிலியல் கான்ட்ரோமா கான்ரோமா அதை பத்தி பார்க்க போறோம் இந்த கான்ரோமாங்கிற வேர்டை ஸ்ப்ளிட் பண்ணோம்னா கான்ரோ பிளஸ் ஓமா ஓமா அப்படிங்கிறது எதை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா ஒரு பெனேன் ப்ராலிஃபரேஷன் கான்ரோ அப்படிங்கிறது வந்து கான்ரோசைட்ஸ் அதாவது கேட்லேஜ் ஃபார்மிங் செல்ஸ் இந்த கேட்டிலேஜ் ஃபார்மிங் செல்ஸ் வந்து ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் ஒரு அன்கன்ட்ரோல் பாலிஃபிரேஷனாக இருக்குது இதெல்லாம் பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் வந்து நம்மளோட ஸ்கெலல் சிஸ்டம் டூ டைப்ஸ் ஆஃப் ஆசிவிகேஷன் ஆகியிருக்கும் ஒன்று வந்து மெம்பர்னஸ் ஆசிஃபிகேஷன் இன்னொன்று வந்து என்டோ கண்ட்ரோல் ஆசிஃபிகேஷன் இந்த எண்டோ கண்ட்ரோல் ஆசிவிகேஷன் அப்படிங்கிறது வந்து ஒரு கேட்டிலேஜில் இருந்து ஆசிஃபிகேஷன் ஆகியிருக்கிறது தான் இந்த எண்டோ கண்ட்ரோல் ஆசிவிகேஷன் இந்த இன்ட்ராமெம்பர்னஸ் ஆசிஃபிகேஷன் அப்படிங்கிறது வந்து டேரெக்டாக மிஷன் கைமல் செல்ஸ்லேருந்து ஆசிஃபிகேஷன் ஆகியிருக்கும் சரி இந்த இன்டோமெம்பர்னஸ் ஆஸ்டிஃபிகேஷன் எங்கெங்கெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னா நம்மளோட ஸ்கல்லுலேயும் கிளாவிக்கல்லையுமே பார்க்கலாம் இந்த இன்டோகண்ட்ரல் ஆசிஃபிகேஷன் எங்கெங்கெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னா ஸ்கல்லோட பேஸ்லையும் அதே மாதிரி லாங் போன்ஸ் ஃபீமர் எல்லா இடத்துலையும் பார்க்கலாம் கிளாவிக்கல்லையும் ஸ்கல்லையும் தவிர இப்போ கான்ட்ரோமா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இது வந்து ஒரு சென்ட்ரல் டியூமர்னு சொல்கிறாங்க இது ஒரு பினைன் சென்ட்ரல் டியூமர் அப்படிங்கிறாங்க அதாவது போனில் பர்டிகுலர் ஏரியாவில் ஒரு அன்கண்ட்ரோல் ப்ராலிப்ரேஷனாக இருக்குது அது மெச்சூர் கேட்டிலேஜாக இருக்குது இன்னும் புரிகிற மாதிரி சொல்லலான்னா எங்கெங்கெல்லாம் இந்த இண்டோகான்ட்ரோல் ஆசிவேஷன் நடக்குதோ அங்கங்கெல்லாம் இந்த கான்ட்ரோமாவை பார்க்கலாம் ஏன்னா ஒரு கேட்டிலேஜில் இருந்து தான் இந்த இண்டோகான்ட்ரோல் ஆசிவேஷன் நடந்திருக்கும் ஸோ இண்டோகான்ட்ரோல் ஆசிவேஷன் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்கங்கெல்லாம் இந்த கான்ட்ரோமாவை பார்க்கலாம் அது எப்படின்னா இந்த கேட்லேஜோட ரெமினன்ஸ் இருக்குல்ல இந்த ரெமினன்ஸ் வந்து சம்டைம்ஸ் டிஸ்டர்பேர் ஆகாமல் அப்படியே பெர்சிஸ்டண்டாக இருந்துச்சுன்னா அதுலேருந்து இந்த கான்ட்ரோமாவை ஃபார்ம் பண்ண ஆரம்பிக்கும் அதனால தான் எங்கெங்கெல்லாம் இந்த கான்ட்ரல் ஆசோகேஷன் நடக்குதுன்னு பாருங்களேன் நம்மளோட கை கால் அதே மாதிரி டிபியா ஃபீமர் இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே எங்கெங்கெல்லாம் கான்ட்ரல் ஆசோகேஷன் நடக்குதோ அங்கங்கெல்லாம் இந்த கேட்டிலேஜ் ரெமனன்ஸ் இருந்துச்சுன்னா அது காண்ட்ரோமாவாக ஃபார்ம் பண்ண ஆரம்பிக்கும் சம்டைம்ஸ் மெம்பரினஸ் ஆசோவிகேஷனில் கூட இந்த காண்ட்ரமோவை பார்க்கலாம் பெஸ்டிஜியல் கேட்லேஜஸ் ரெஸ்ட் அப்படிங்கிறது வந்து இந்த நம்ம ரெமனன்ஸ் சொல்லியிருப்போம்ல அதாவது ஒரு ரெமனன்ஸ் மூலமாக தான் இந்த காண்ட்ரோமா ஃபார்ம் ஆகிருக்கும் கேட்லேஜினஸ் ரெம்னன்ஸ் ஸோ அதுக்கு பேர் தான் வெஸ்டிஜியல் கேட்லேஜஸ் ரெஸ்ட் அதே மாதிரி மெம்பரனஸ் ஆசோவிகேஷன்ல கூட இந்த காண்ட்ரமோவை பார்க்கலாம் அதுலேயும் இந்த வெஸ்டிஜியல் கேட்லேஜஸ் ரஸ்ட் இல்லாமலேயுமே இந்த மெம்பர்னஸ் ஆசோக்கேஷனில் பார்க்க முடியும் இது ஓரல் கேவிட்டியில் ரேர் தான் ஆனால் இந்த கான்ட்ரோமா மெலிக்னண்ட்டாக மாறுறதுக்கு வாய்ப்பு அதிகம் கிளினிக்கல் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இது யாருக்கு வேணாலும் வரலாம் அதே மாதிரி செக்ஸ் ப்ரிலக்ஷன் கிடையாது அதே மாதிரி ஏஜ் ப்ரிலெக்ஷனும் கிடையாது இது பாரபட்சமே பார்க்காம குழந்தைங்க வயசானவங்க போத் மேல்ஸ் அண்ட் ஃபீமேல்ஸ் எல்லாருமே இல்லை அஃபெக்ட் ஆவாங்க இந்த கான்ட்ரோமா சாஃப்ட் டிஷ்லேயுமே வரும் பர்டிகுலராக பார்த்தோம்னா பேலட்லேயும் டங்க்லேயுமே பார்க்கலாம் ஃபஸ்ட் இந்த கான்ட்ரோமா ஸ்லோவாக ப்ரோக்ரெசிவ் ஆகும் அதுக்கப்புறம் இது வந்து லார்ஜ் ஆக ஆரம்பிக்கும் லார்ஜ் ஆக ஆரம்பிக்கும் இது வந்து பெயின்லெஸ் தான் இந்த கான்ட்ரோமனால் டீத்தோட ரூட் வந்து ரிசப்ஷன் ஆகும் ஸோ அதனால் ஈஸியாக லூசனிங் ஆக ஆரம்பிக்கும் அதே மாதிரி இந்த கான்ட்ரோமா வந்த ஏரியா ஹைலி அல்சரேட்டடாக இருக்கும் இப்போ இது எங்கெங்கெல்லாம் இந்த கான்ட்ரோமா அஃபெக்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா மேக்ஸிலாவில் ஏன் இது மேக்ஸிலாவில் அஃபெக்ட் ஆகுதுன்னா ஆக்சுவலாக பேஸ் ஆஃப் த ஸ்கல் இது வந்து கான்ட்ரல் ஆசிவிகேஷனெலாம் ஆனது எண்டோ கான்ட்ரல் ஆசுவேஷன் நடக்குதோ அங்கே சில கேட்டிலேஜ் ரெம்னன்ஸ் மூலமாக தான் இந்த கான்ட்ரோமா ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்லியிருப்போம் அந்த கேட்லேஜ் ரெமனன்ஸ்க்கு பேர் தான் வெஸ்டிஜியல் கேட்லேஜினஸ் ரெஸ்ட்னு சொல்லியிருப்போம் ஸோ இந்த வெஸ்டிஜியல் கேட்லேஜினஸ் ரெஸ்ட் இந்த ரெமனன்ஸ் ஆஃப் கேட்டிலேஜ் வந்து பர்டிகுலராக வந்து இந்த சென்ட்ரல் இன்சிஸ் நடுவில் வந்து என்ட்ராப் ஆகிருந்துச்சுன்னா அதில் வந்து காண்றோமா வா பார்க்கலாம் அதே மாதிரி மேண்டிபிள்லையுமே பார்க்கலாம் ஏன் மேண்டிபிளில் பார்க்கலாம் அப்படின்னா மேண்டிபிள் தான் ஒரு இன்ட்ராமர் சாசிஃபிகேஷன் ஆச்சு ஏன் மேண்டிபுளில் பார்க்கலாம் அப்படின்னா மேண்டிபிள் வந்து டூ டைப்ஸ் ஆஃப் ஆசுகேஷனால ஆகியிருக்கும் மோஸ்ட்லி வந்து இன்ட்ரம்பனஸ் ஆசிகேஷன் தான் சில இது மட்டும் கண்ட்ரோல் ஆசிகேஷன் இன்னும் புரியிற மாதிரி சொல்லலாம் அப்படின்னா அந்த மேண்டிபிள் ஃபார்மேஷனை பற்றி பேசுவோம் ஆக்சுவலாக மேண்டிபிள் எம்பிரானிக் ஸ்டேஜில் இருக்கும்போது மெக்கல்ஸ் கேட்லேஜ்னு சொல்லிட்டு ஒரு கேட்லேஜ் இருக்கும் இந்த கேட்லேஜ் என்ன பண்ணோம்னா ஹைலின் ராடா ஃபார்ம் ஆகி இந்த கேட்லேஜ் மேலே இந்த நர்ஸ் போ போயிருக்கும் இந்த இன்ஃப்ரீ ஆழ்விட நர் மேக்ஸிலரி நர்ஸ் இல்லை மேண்டிபுலர் நர்ஸும் போயிருக்கும் இந்த மேண்டிபர் நர்வ் என்ன பண்ணோம்னா மீசன் கைமல்லில் செல்ஸ் வந்து ஸ்டுமிலேட் பண்ணிடும் அதனால தான் மீசன் கைமல் செல்ஸ் வந்து ஆசிவேஷன் ஆக ஆரம்பிக்குது இது ஒரு பகுதி சில பார்ட்ஸ் அதுக்கு பேர் செகண்டரி கேட்டிலைட் சொல்லுவாங்க மேண்டிபுல்லையே அது வந்து இந்த கொரோனாயிடும் இந்த காண்டிலும் அது வந்து கேட்டலைஜ் ஆலாம் ஆனது ஸோ அது ஆசிவிகேஷன் ஆக ஆரம்பிக்கும் அதுக்கு பேர் செகண்டரி கேட்டலைட்னு சொல்லியிருப்பாங்க முன்னாடியே சொல்லியாச்சு அந்த செகண்டரி கேட்டிலைஜ் என்னென்னா சிம்ஃபேசியல் கேட்டிலைஜ் சிம்ஃபஸியல் கேட்டலைஜ்னால் இந்த இது இந்த ரெண்டு ஹைலின் ஆடுக்கு நடுவில் இருக்கிற சிம்ஃபஸியல் கேட்டலைஜ் இது டெவலப் ஆனால் அதாவது ஆஃப்டர் த பெர்த் பெர்த்துக்கு முன்னாடி இது ஆயிடும் அது டிசப்பேர் ஆகாமல் அப்படியே ப்ரெசிஸ்டன்ட் ஆயிருந்துச்சின்னா அதுலேருந்து கூட காண்ட்ரோமாவாக மாறலாம் அதே இது இந்த கொரோனாய்ட் கேட்டலைஜ் மூலமாக கூட இல்லை இந்த காண்டிலியர் கேட்டலஜி மூலமாக கூட இல்லை ஆங்குலர் கேட்டலஜி மூலமாக கூட இந்த கான்ட்ரோமா டெவலப் ஆகலாம் ஸோ அதனால தான் ஃப்ரீக்வெண்ட்டாக மேண்டிபுல்ல பார்க்க முடியுது இந்த காண்டிலார் டியூமர் அதாவது இந்த காண்ட்ரோமா காண்டிலார் கேட்டலைஜில் அஃபெக்ட் ஆகிருந்துச்சுன்னா ஜா மூமெண்ட் வந்து லிமிட்டடாக தான் இருக்கும் அதே மாதிரி ஓபன் பண்ணால் பெயின் ப்ரொடியூஸ் ஆகும் இப்போ இன்னும் புரியல மாதிரி சொன்னால் ஹெல்ப் எக்ஸாம்பிளோட சொல்லலாம் அப்படின்னா இந்த சிம்ஃபேசியல் கேட்டலைஜ் வந்து அப்படியே பெர்சிஸ்டண்ட்டாக இருந்துச்சுன்னா இந்த சிம்ஃபேசியல் கேட்டிலேஜுங்கிறது வந்து ஒரு செகண்டரி கேட்டலைஜ் அது பெர்சிஸ்டண்டாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஃபார்ம் பண்ணும் இல்லை ரேடியோகிராஃபிக் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இது வந்து இர்ரெகுலர் ரேடியலூசன்ஸியாகவும் இல்லை மால்ட் ஏரியாவும் இந்த போனில் பார்க்கலாம் அதே மாதிரி ரூட் ஆஃப் த டீத் வந்து ரிசப்ஷன் ஆகும் ஸோ அதனால் ஈஸியாக டூத் வந்து லூசனிங் ஆகலாம் இதில் இஸ்டாலஜி அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா ஹைலின் கேட்டிலேஜி வந்து இந்த மாதிரி லோபில்ஸாக அரேஞ்ச் ஆகிருக்கும் அது கேல்சிஃபிகேஷன் ஆகிருக்கும் அதே மாதிரி நெக்ரோசிஸாகவும் ஆகிருக்கும் ஏன்னா நெக்ரோசிஸ் ஆகுதுன்னா ஏன்னா அது வந்து ஹைலின் கேட்டிலேஜ் அதாவது இந்த கான்ட்ரோ சைட்ஸ் வந்து அதிகமாக இருக்கா ஸோ அதிகமாக இருக்கிறதுனால போதுமான நியூட்ரிஷன் அது கிடைக்காது ஸோ அதனால் ஆட்டோமேட்டிக்காக நெக்லிசஸ் ஆகணும் அதே மாதிரி இந்த கான்ட்ரோசைட்ஸ் சைட்ஸ் வந்து பேல் சைட்டோப்ளாசமாக இருக்கும் பேல் சைட்டோப்ளாசமாக ஸ்மால் நியூக்லியாக தான் இருக்கும் இதுக்கும் கான்ட்ரோ சர்க்கமாவுக்கும் வித்தியாசம் ஒன்று இது மட்டும்தான் லோ கிரேட் கான்ட்ரோ சர்க்கமாவையும் கான்ட்ரோமாவையும் ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஸோ அதனால் ஒரு கேர்ஃபுல் பேத்தாலஜி எக்ஸாமினேஷன் ரொம்ப தேவை அதே மாதிரி இந்த கேட்டிலேஜினஸ் டியூமர் இந்த கான்ட்ரோமா வந்து இடத்துக்கு இடத்துக்கு மாற ஆரம்பிக்கும் அதோடய அப்பியரன்ஸ் இதுக்கு ட்ரீட்மெண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கன்சர்வேட்டிவ் சர்ஜிக்கல் எக்ஸசன்னே போதுமானது அதே மாதிரி திரும்ப வருமா அப்படின்னு கேட்டால் இது வராது இது எதுக்கு பொருந்தும் அப்படின்னா காண்ட்ரோமா இந்த மேக்ஸ்லாவும் மேண்டிபிளையும் தவிர மித்த எந்த இடத்துல இருக்கோ அங்கே இதுக்கு பொருந்தும் ஆனால் மேக்ஸ்லாவையும் மேண்டிபிள்லேயும் இது வந்து கேர்ஃபுல் ரெசெக்ஷன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம் சர்ஜிக்கல் எக்ஸசைன் பண்ணும்போது ஏன்னா இது ஐடென்டிஃபிக் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் மேக்ஸ் லாவிலையும் மேண்டிபிள்லேயும் தேங்க் யூ